ஹலோ வியூஸ். இந்த வீடியோவில் பிரசிடென்ட்டை காப்பாற்றுறதை மட்டுமே மையமாக வச்சு எடுக்கப்பட்ட அஞ்சு பெஸ்ட்டான பிரசிடென்ட் ரெஸ்கியூ மூவிஸ்க்கான லிஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்ட் இருக்க அஞ்சு மூவியும் செம ஆக்ஷன் பேக்கான மூவி. ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்கள் டிஃபாச், நான் உங்கள் ராகுல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்ல நம்பர் ஃபைவ் எடுத்து பிடிச்சிருக்க மூவி 1995 ரிலீஸ் ஆன சடன் டெத். இந்த படத்தோட டேரக்டர் பீட்டர் ஹைம்ஸ். இந்த படத்துல பாப்புலர் ஆக்ஷன் ஹீரோவான ஜீன் கிளாட் வேண்டாமே தான் ஹீரோல பிளே பண்ணிருக்காரு. அவர் ஒரு எக்ஸ் ஃபயர் ஃபைட்டரா இந்த படத்துல வராரு. இந்த படத்துல ஒரு ஸ்டேடியத்துல ஐஸ் ஹாக்கி கேமுக்கான ஃபைனல்ஸோட ரீமேச் நடந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த ஸ்டேடியத்துல சில டெரரிஸ்ட் எல்லாம் உள்ள புகுந்து அந்த ஸ்டேடியம் ஃபுல்லா பாம் வச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம அதே ஸ்டேடியத்துல தான் அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட்டையும் சில முக்கியமான விஐபியும் ஒரு ரூம்ல ஹோஸ்டேஜஸ் வச்சிருக்காங்க. இந்த இக்கட்டான நேரத்துல ஹீரோ அவரோட பையனையும் பொண்ணையும் மேட்ச் பார்க்க அதே ஸ்டேடியத்தை கூட்டிட்டு வராரு. அங்க நடக்கிற கொஞ்சம் சீன்ஸ்க்கு அப்புறம் ஹீரோட பொண்ணு காணாம போயிருது. இதுக்கப்புறம் ஹீரோ தன்னோட பொண்ணை தேடுறதுக்கான முயற்சியில இறங்குறாரு. இறுதியா ஹீரோ தன்னோட பொண்ணை கண்டுபிடிச்சு அந்த டெரரிஸ்ட் கிட்ட இருந்து பிரசிடென்ட்டையும் மீதி இருக்கவங்களையும் காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கிற சொல்ற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான் இந்த சடன் டெத். 1995 ஒரு சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி எடுத்திருக்காங்க. இந்த படம் தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. ஓல்டு மூவியா இருந்தாலும் ஒரு சூப்பரான மூவி. சோ பார்க்காதவங்க பாத்துருங்க. நம்ம லிஸ்ட்ல நம்பர் ஃபோர் எடுத்து பிடிச்சிருக்க மூவி 2014 ரிலீஸ் ஆன பிக் கேம். இந்த படத்தோட டேரக்டர் ஜல்மாரி ஹெலண்டர். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன பார்த்தோம்னா, அமெரிக்கா பிரசிடென்ட் அவரோட ஏர்ஃபோர்ஸ் அண்ட் ஃபிளைட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டெரரிஸ்ட் கேங்கால தாக்கப்படுறாரு. நடந்த அட்டாக்ல ஃபிளைட் கிராஷ் ஆகி ஒரு காட்டுக்குள்ள பிரசிடென்ட் மாட்டிக்கிறாரு. அவரை கொலை பண்றதுக்காக அந்த டெரரிஸ்ட் கேங் காட்டுக்குள்ள வராங்க. அதே காட்டுக்கு தான் வேட்டையாட ஒரு 13 சின்ன பையன் ஒருத்தன் வரான். அந்த டெரரிஸ்ட் கேங் கிட்ட ஒத்த ஆளா மாட்டின பிரசிடென்ட்ட காப்பாத்துறதுக்கான முயற்சியிலும் இறங்குறான். இறுதியா அந்த டெரரிஸ்ட் கேங் கிட்ட இருந்து பிரசிடென்ட் அந்த சின்ன பையன் எப்படி காப்பாத்துறான் அப்படிங்கிற சொல்ற ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி தான் இந்த பிக் கேம். இந்த படத்துல பிரசிடென்ட் கேரக்டர்ல நம்ம சாமுவல் எல் ஜாக்சன் தான் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் ஒரு 13 சின்ன பையன் ஒரு பிரசிடென்டே காப்பாத்தணும் அப்படின்னு வரும்போது ஸ்கிரீன் பிளேவை இன்ட்ரெஸ்டிங்கா அமைச்சாதான் படம் பாக்குற நம்மளும் ஒரு இன்ட்ரெஸ்டோட பார்ப்போம். அந்த விஷயத்துல டேரக்டர் நம்மள ஏமாத்தலே தான் சொல்லணும். இந்த படம் தமிழ் டப்ல எம்எக்ஸ் பிளேயர் அவைலபிளா இருக்கு. சோ நீங்க இன்னும் பார்க்கலைன்னா மறக்காம பாத்துருங்க. நம்ம லிஸ்ட்ல நம்பர் த்ரீ எடுத்து பிடிச்சிருக்க மூவி 1997 ரிலீஸ் ஆன ஏர்ஃபோர்ஸ் ஒன். இந்த படத்தோட டேரக்டர் வுல்ஃப்காங் பீட்டர்சன். இந்த வேர்ல்ட்லயே அதிகமான ஹை செக்யூரிட்டியில் இருக்கிற ஃபிளைட் எதுனா அது அமெரிக்கா பிரசிடென்ட் டிராவல் பண்ற ஏர்ஃபோர்ஸ் ஒன் ஃபிளைட் தான் சொல்லணும். இந்த படத்துல மாஸ்கோல இருந்து தன்னோட கண்ட்ரியான அமெரிக்காக்கு பிரசிடென்ட்டும் அவரோட ஃபேமிலியும் கூட இன்னும் சிலரும் ஏர்ஃபோர்ஸ் ஒன் ஃபிளைட்ல தான் வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு டெரரிஸ்ட் கேங் அந்த ஃபிளைட்டை ஹைஜாக் பண்ணிடுறாங்க. அவங்க சில டிமாண்ட்ஸ் அமெரிக்கா கவர்மெண்ட் கிட்ட வைக்கிறாங்க. இந்த டிமாண்ட் எல்லாம் நீங்க நிறைவேற்றினா தான் பிரசிடென்ட்டையும் அவரோட ஃபேமிலியும் நாங்க விடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் அமெரிக்கா கவர்மெண்ட் பிரசிடென்ட் காப்பாத்து முயற்சியில் இறங்குறாங்க. இன்னொரு பக்கம் தனியொருவனா தன்னோட ஃபேமிலியையும் கூட வந்தவங்களையும் காப்பாத்துறதுக்காக அந்த டெரரிஸ்ட் கேங்க வெளுத்து வாங்குறாரு பிரசிடென்டான படத்தோட ஹீரோ. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை சொல்ற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான் இந்த ஏர்ஃபோர்ஸ் ஒன். இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னே சொல்லணும். அதுக்கு மியூசிக்கும் எடிட்டிங்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. இதனால தான் இந்த படம் பெஸ்ட் சவுண்ட் பெஸ்ட் எடிட்டிங் ரெண்டு கேட்டகரியில ஆஸ்கருக்கு நாமினேட்டும் ஆயிருக்கு. இந்த படம் தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. சோ நீங்க இன்னும் பார்க்கலைன்னா மறக்காம பாத்துருங்க. நம்ம லிஸ்ட்ல நம்பர் டூ எடுத்து பிடிச்சிருக்க மூவி 2013 ரிலீஸ் ஆன ஒலம்பஸ் காஸ் வேலன். இந்த படத்தோட டேரக்டர் அண்டோயின் ஃபுக்வா. இந்த படத்துல நம்ம ஜெரால் பட்லர் தான் சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்டா வராரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன பார்த்தோம்னா, நார்த் கொரியாவை சேர்ந்த டெரரிஸ்ட் கேங் அமெரிக்காவோட ஒயிட் ஹவுஸ் அட்டாக் பண்றாங்க. நடந்த அட்டாக்ல ஒயிட் ஹவுஸ் ஃபுல்லா ஆக்கிரமிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா பிரசிடென்ட்டையும் பிணைய கைதியா அந்த டெரரிஸ்ட் கேங் வச்சிடறாங்க. தன்னோட நாட்டு பிரசிடென்ட்டை காப்பாத்த சீக்ரெட் ஏஜென்டான படத்தோட ஹீரோ ஜெரால் பட்லர் களத்தில் இறங்குறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ தன்னோட நாட்டு பிரசிடென்ட்டை எப்படி காப்பாத்துறாரு அப்படிங்கறதையும் அதுக்காக அவர் என்னென்னலாம் பண்ணாரு அப்படிங்கிற சொல்ற செம்ம ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான் இந்த ஒலம்பஸ் காஸ் ஃபேலன். இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வென்ஸ் எல்லாம் உண்மையிலே வெறித்தனமா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த ஃபேலன் பிலிம் சீரீஸ்ல இன்னும் ரெண்டு மூவி இருக்கு. மூணு படமும் ஒன்னுக்கு ஒண்ணு சலச்சது இல்லைன்னு சொல்லணும். மூணு படத்திலயும் ஜெரால் பட்லர் பர்ஃபார்மன்ஸ்ல பிச்சு பெடல் எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஜெரால் பட்லர் ஃபேன்ஸ்க்கு இந்த ஃபேலன் சீரீஸ்ல செம்ம ட்ரீட் தான் சொல்லணும். இந்த மூணு படமும் தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. அதுவும் ரெண்டு படம் எம்எக்ஸ் பிளேயர்ல ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. ஒரு செம்ம ஆக்ஷன் பேக்கான மூவி. ஒருவேளை நீங்க இன்னும் பார்க்கலன்னா மறக்காம இந்த படத்தை பாத்துருங்க. நம்ம
நம்ம லிஸ்ட்ல நம்பர் ஒன் எடுத்து படிச்சிருக்க மாதிரி 2008 ரிலீஸ் ஆன வேண்டேஜ் பாயிண்ட். இந்த படத்தோட டேரக்டர் பீட் டிராவிஸ். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்பெயின்ல நடக்கிற ஒரு மாநாட்டுக்கு அமெரிக்க பிரசிடென்ட் கலந்துக்க போறாரு. கலந்துகிட்டு மேடையில பேசிட்டு இருக்கும் போது யாரோ ஒரு மர்ம நபரால சுடப்பட்டுறாரு. அதே நேரம் அதே இடத்துல பாம்பு பிளாஸ்டும் ஆயிருது. யாரு பிரசிடென்ட் ஷூட் பண்ணது, எதுக்காக ஷூட் பண்ணாங்க அப்படிங்கறத ஒரு 8 பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த படத்தோட கதை நகருது. இதுக்கப்புறம் இந்த 8 பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டார்ட் ஆகி இறுதியா இந்த கதை எங்க போய் முடியுது அப்படிங்கிற சொல்ற வேற லெவல் மூவி தான் இந்த வேண்டேஜ் பாயிண்ட். நீங்க நினைக்கலாம், என்னது 8 பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூவா, அப்ப படம் ரொம்ப போர் அடிக்குமே அப்படின்னு. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, படத்தோட மொத்த டியூரேஷனே வெறும் 1.5 மணி நேரம் தான். அந்த டைம்குள்ள ஸ்கிரீன் பிளேவை ஜெட் வேகத்துக்கு நரேட் பண்ணி ஸ்டோரியை செம்மையா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட மெயின் ஹீரோவே இந்த படத்தோட எடிட்டர் தான் சொல்லணும். அவர் பண்ண மேஜிக்கால தான் இந்த படம் இந்த அளவுக்கு செம்மையா வந்திருக்கு. இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச் அண்ட் ஹைலி ரெக்கமெண்டட் மூவி, சோ டோன்ட் மிஸ் இட். இந்த படம் தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு, சோ நீங்க இன்னும் பார்க்கலைன்னா மறக்காம பாத்துருங்க. ஸோ அவ்வளோதான் வீடியோட எண்டிங் கண்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எபிக் ஃபிலிம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே கேட்டகரியில் நாங்கள் பார்ட் 2 வீடியோ போடணுமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.